வணக்கம் கீக்ஸ் அண்ட் வெல்கம் டு டெக் வாய்ஸ் தமிழ் பை ஃபோன். இன்னைக்கு தேதி ஏப்ரல் 22, 2019 அண்ட் இன்னோட எபிசோட் கவுண்ட் பார்த்தோம்னா 94. இன்னும் 6 எபிசோட் தான் இருக்குது நாங்கள் செஞ்சுரி அடிக்கிறதுக்கு. ஸ்ட்ரைட்டாக நம்ம இன்றைக்கி நியூஸ்க்குள்ளேயே போயிடலாம். ரெட்மி நோட்ஸ் ஒன் ப்ரோவுக்கு சரியான காம்படிஷன் இன்றைக்கி லான்ச் ஆகிருக்கு. Realme 3 Pro. ஆமாம், Realme 3 Pro ஃபியூச்சரிஸ்டிக் டிவைஸ். மைக்ரோ எஸ்பியோட ஃபியூச்சர் ஏன்டா எவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமாக ஒரு பில்டப். ஸ்னாப் ட்ராகன் 712 14000 கொடுத்துருக்காங்க. ஆனால் சூப்பரில் இது வேறு லெவல். என்ன தான் சிபியு வந்து நல்லா இருந்த இது. ஆமாம் ஆமாம், அதாவது ரெட்மி நோட் 7 ப்ரோவில் ஸ்னாப் ட்ராகன் 675 நல்லா இருந்தாலும் ஜிபியு கெத்து. இது வந்து ஜிபியு கெத்து இல்லையா? அதனால் அதாவது இவங்க கிட்டத்தட்ட எப்பயுமே கேமிங் சொல்லுவாங்க இல்லையா, என் டிவைஸில் கேமிங் செம்மையாக இல்லாமல் அது இந்த கேமிங் ஃபீச்சர்ஸ் வேறு 2-3 போட்டிருக்காங்க. ஹைப்பர் பூஸ்ட் 2.0 அப்படின்னு போட்டு Fortnite 16 MP. அது சோனி சென்சார். அதே சமயம் அந்த கேமரா வேறு எதுலையும் இல்லை, ஒன் ப்ளஸ் சிக்ஸ்டியில் இருக்கிற IMX519 மெயின் கேமரா சென்சார். ஆமாம், ஆக்சுவலாக அப்போது அதுலேருந்து வரக்கூடிய குவாலிட்டி எப்படி இருக்கும். அண்ட் இது என்னது ஸ்டீவன், 64 MP அல்ட்ரா ஒயிட்? அதுதான் அல்ட்ரா, அந்த அல்ட்ரா பிக்சல்னு ஒன்று இருக்கும்ல எல்லா பழைய ஃபோன்ஸ். ஓப்போ ஸ்டார்டிங்லேருந்து இருக்குது ஓப்போவில். ஓஹோ, அதாவது 13 MP வச்சு 50 MP ஃபோட்டோஸில் எடுப்பாங்க எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணி. ஓஹோ, பிக்சல் பிண்டிங் டெக்னாலஜி அது மாதிரியா? அந்த மாதிரி அது வேற மாதிரி. என்ன வேற டெக்னாலஜி? இது வந்து பிக்சல் ஆடிங் டெக்னாலஜி மாதிரி ஆயிடுச்சு. இது பைண்டிங் எல்லா போட்டோஸையும் இது பண்ணி அதை. கிளாரிட்டி எப்படி இருக்கும் இந்த இதில்? கிளாரிட்டி நல்லா தான் இருக்கும், ஆனால் இமேஜஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகே, ஒரு 14 MP அந்த மாதிரி இருக்கும். நைஸ். அப்போ கேமரா வைஸும் நோட் 7 ப்ரோட ஒரு நல்ல காம்படிஷன் தான் இல்லை? நல்ல காம்படிஷன் தான். நம்ம ரியல் டைமில் கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், டெடிகேட்டட் ஸ்லாட்ஸ் வேறு இருக்குது. ரெட்மி நோட் 7 ப்ரோவில் அது இல்லை, டெடிகேட்டட் மைக்ரோ எஸ்டி இருக்குது. பேட்டரி ஸ்டீவர்ட்ஸ், பேட்டரி 4045 mAh. ஆனால் அந்த 960 FPS ஸ்லோ மோஷன் வேறு. 960 FPS வேறு கொடுத்துருக்காங்க. இதுவும் இந்த ரேஞ்சில் தான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். கண்டிப்பாக வேறு எதுலேயுமே இல்லை. அப்புறமா இவங்க வந்து CABC கண்டென்ட் அடாப்டிவ் பிரைட்னஸ் டெக்னாலஜின்னு ஒன்று, ஆட்டோமேட்டிக்காக கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் ஆகிக்குமா. அது வந்து 10% பேட்டரி பூஸ்ட் கொடுக்கும் அப்படின்றாங்க. இதுக்கு ஏதாவது வார்த்தை யூஸ் பண்ணாங்களா ஏஐன்னு? அதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணல. அப்புறம் விவோசி 3.0 ஃப்ளாஷ் சார்ஜ் வேறு இருக்குது. ஆமாம், இது வேறு என்ன, நீ ஒன் ப்ளஸோட ஃபாஸ்ட்டாக இருக்கும் யாரோ ட்வீட் பண்ணுங்க. யாரோ சொல்கிறாங்க ஒன் ப்ளஸோட ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா 30 minutes வந்து எவ்வளோ பெர்சன்ட், 50% 30 minutes பின்னாடி கிரேடியன் பேக்கு வித் எஸ் ஷேப்டு கர்வ்ஸ். கலர்ஸும் நிறைய கலர்ஸில் வருது, கார்பன் கிரே, நைட்ரோ ப்ளூ, லைட்னிங் பர்பிள், 3 கலரு. ப்ரைஸ் வந்து 39.99, அதே ப்ரைஸ் தான். அங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது. ப்ரைஸ் தான் 4GB 64GB. இது 6GB 69.99. லான்ச் ஆஃபர்ஸ் இருக்கா? லான்ச் ஆஃபர்ஸ் நிறையா இருக்குது. HDFC மெம்பர்ஸ்க்கு வந்து 1000 கேஷ்பேக்கு, அப்புறம் நோ காஸ்ட் இஎம்ஐ வேறு இருக்குது, 6 மாதத்துக்கு நோ காஸ்ட் இஎம்ஐ. அப்புறம் ஜியோ ஆஃபர்ஸ் வேறு இருக்குது. அப்புறம் realme.com வாங்குறவங்களுக்கு 1000 பேருக்கு ரியல்மி பட்ஸ் வேறு ஃப்ரீயா? ரியல்மி பட்ஸ் பட்ஸ் அது வேறு லான்ச் பண்ணியிருக்காங்களா? அது எப்பயோ லான்ச் பண்ணிட்டாங்க. ஓஹோ, இந்த மாதிரி நிறையா ஆஃபர்ஸ் இருக்குது. சேல் வந்து April 29. ரைட்டு. ஸோ இந்த Realme 3 Pro இன்னொரு மொபைலும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது ஆனால் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அதை நான் எதிர்பார்க்கல உண்மையாக சொல்லணும்னா. இல்லை, முன்னாடியே டீஸ் பண்ணியிருந்தாங்க. இல்லை, C2 வந்து அது சமயம் 6000 ரூபாய்க்கு அதுவும் இப்படி ஒரு ஃபோன் வரும் அப்படின்னு எனக்கு. 6000 ரூபாய்க்கு ஹெச்டி ப்ளஸ் டியூ ட்ராப் டிஸ்பிளே ப்ளஸ் ஹீலியோ P22, அது மட்டும் தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. அவங்க ப்ரைஸ்
இல்ல P22 டீசன்ட்டான மொபைல், டீசன்ட்டான ப்ராசஸர் தான், அந்த அளவுக்கு பாப்புலர் ஆகல. ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் கூட வந்து எப்பயுமே இதெல்லாம் கொஞ்சம் கம்மி தான். அப்புறம் 2GB 3GB ரேம். ஸோ என்ட்ரி லெவல் வந்து 2GB 16GB இல்லையா, இது ஒன்று தான் ப்ராப்ளமே எனக்கு ஃபீல் ஆகுது. 2GB வந்து ஏதோ கஷ்டமாக இதெல்லாம் பண்ணியிருக்கோம், அதனால் பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு அடி வாங்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை இந்த 16GB எப்படி சமாளிக்க போகிறாங்க? ஏன்னா நார்மலாக சிஸ்டமே கிட்டத்தட்ட ஒரு 8GB 6GB அதை எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க, 10GB தான் இருக்கும், 10GB தான் யூஸருக்கு இருக்கும். ஓகே. அப்புறம் 13MP 2MP டுவல் கேமரா வேறு இருக்குது, இதில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இல்லை, அதுதான் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க, வெறும் ஃபேஸ் அன்லாக் மட்டும்தான். 6000 ரூபாய்க்கு இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எல்லாமே இருக்கணும் அப்படின்னா ரெட்மி 7 தான் போகிற மாதிரி. ஓகே. ரெட்மி Y3 வேறு வருது, இப்போ செல்ஃபி வேணும்னா இன்னும் கூட ஒரு 1000 ரூபா 2000 ரூபா போடுங்க, அதுவும் வந்துடும். அது வந்து அதுவும் 9000 ரூபான்னு நினைக்கிறேன், 9000 ரூபா தான் இருக்கும். ஏன்னா 10000 ரூபாய்க்கு இது வருதுல்ல, Redmi Note 7. ஆமாம், Note 7 வருது, கரெக்ட். அதனால இப்போ அடுத்த நியூஸும் அதுதான். ஏ இல்லை, அடுத்த நியூஸ் அதுதான்றதோட முக்கியமாக அந்த மோட்டோ எனக்கு இதுதான் ஷாக்கிங்காக இருக்குது. மோட்டோ இன்னும் கைவிடல, கைவிடல ப்ராப்ளம் இல்லை, என்ன இது ஜி வந்து அவங்களோட ஃப்ளாக்ஷிப் சீரீஸாக இருந்தது, ஜி4 பிளேன் இதுக்கு முன்னாடி இது லீக் ஆச்சு இந்த ஃபோனு. ஓகே. இப்போ கேட்டால் ஜி4 தான் இது லான்ச் ஆகும், ஜி4 பிளேலாம். அப்போ இவங்க ஃப்ளாக்ஷிப் வேறு ஏதாவது மூவ் ஆகிற மாதிரி ஐடியா இல்லை, ஜெட் சீரீஸ் வந்து அப்படியே கில் பண்ண, அதாவது கில் பண்ணுற மாதிரி இல்லை. இது இவங்களோட பேட்டர்ன் எப்படி தெரியுமா இருக்கு, எக்ஸ் சீரீஸ் இப்போ 1 வந்துட்டாங்கல்ல, இல்லை எக்ஸ் சீரீஸ் மோட்டோ 1 வந்து ஆண்ட்ராய்டு 1. ஓகே. இது வந்து ஜி சீரீஸ், இல்லை புதுசாக ஏதாவது சீரீஸ். நார்மலாக எக்ஸ் சீரீஸ் வந்து அவங்களோட ஃப்ளாக்ஷிப்பாக இருந்தது, எக்ஸ் சீரீஸை செகண்டாக தள்ளிட்டு செட்டு முன்னாடி வந்துச்சு, இப்போ செட்டை தள்ளிட்டு வேறு ஏதோ வருது போகுது இல்லையா, ரைட்டு. இப்போ ஸ்னாப்டிராகன் 675 அதுதான் கொஞ்சம். இப்போ எனக்கு இவனுக்கு எப்படி போகிறாங்கன்னு தோணுதுன்னா, எப்படி சொல்கிறது, ஏதோ பண்ணணுமேனு பண்ணுறானுங்க, மொபைல் விற்றா போதும் அந்த ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியும். இல்லை இது ஸ்ரீ, எனக்கு ஒரு டவுட், இது இப்போ எப்படின்னா இந்த ஃபோன் வாங்கினா மோட்டோ மாட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம் போல இருக்கு. ஆமாம், இதுதான் அதிசயமாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து அஷ்யூர் பண்ணது வந்து Z3 வரைக்கும் தானே அஷ்யூர் பண்ணாங்க, ஆனால் எப்படி Z4 வரைக்கும் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது. அவ்வளோதான், ஃபோனை வைக்கணும் மோட்டோ மாட்ஸ் வைக்கணும்னு இப்படி தான் பண்ணி ஆகணும். நிறைய ஸ்டாக் இருக்கும், அதை அப்படியே C4 போட்டு விடு. ஓஎல்இடி டிஸ்பிளே. ஆமாம், இல்லை ஆக்சுவலாக மோட்டோ Z2லேருந்தே ஓல்டு தானே, Z2 Z3 ஓல்டு. இல்லை எனக்கு இப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் வாங்கியிருப்பாங்களே ஸ்ரீ, மோட்டோ ஜி, அவங்களுக்குலாம் இப்போ பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ல மோட்டோ. அப்புறம் ஃபஸ்ட்டு டைமாக 48MP சென்சார் இங்கே யூஸ் பண்ணுறாங்க மோட்டோவில். ஓகே. இதுக்கு முன்னாடி எல்லாம் சின்ன சென்சார் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இது அந்த தெரில இருக்கலாம். ப்ளஸ் இதெல்லாம் ஃபஸ்ட்டு பேட்டரியை வந்து 3600mAh வச்சுருக்காங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சிவா? அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, போதும் போதும். இதோட மோசமான பேட்டரியிலலாம் அவங்க வந்து இதே சைஸ் டிஸ்பிளேலாம் வச்சு ஹேண்டில்லாம் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டாக வந்தது, அது என்னது, இது Z3 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 வந்து 6 மாதமாக இருக்கும். Z2 Force Z2 Force வந்து 2000 சில்லறையா அவ்வளோதான் இருக்கும் நினைக்கிறேன் பேட்டரி. ஆமாம், அதுக்கே அது சமாளிச்சிச்சு, பரவாயில்ல, பார்ப்போம். சரி, ஏ சீரீஸு ஆல்ரெடி நம்ம எக்கச்சக்கம் டெய்லி ரெட்மி வர மாதிரி டெய்லி சாம்சங் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ ரெட்மியோட போல நாங்களும் வரோம்டா அப்படின்ட்டு சாம்சங். ஆனால் கலர் செம்மையாக இருக்குது, சைனாவில் வந்து பபிள் கம் மாதிரி இருக்குது இந்த நடுவில் இருக்கிற கலர் பார்க்க. கேலக்ஸி A60 அப்புறம் கேலக்ஸி A40S ரெண்டு ஃபோனு. நம்ம ஏற்கனவே A16 லீக் ஆச்சுன்னு பேசியிருந்தோம், அதுதான் A17. ஆமாம் ஆமாம், அப்படி சொன்னோம். அதுக்கப்புறமா A18 விட்டாங்க, இப்போ வந்து A60 விட்டுருக்காங்க. அந்த கேப் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு வராங்க. இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளே LCD ஃபஸ்ட் டைமாக, எல்லாம் ஓலெட்னு விட்டுருந்தாங்களே, இவங்க வந்து இன்ஃபினிட்டி ஓ வித் LCD பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது சீப்பர் ஃபோன்ஸுக்கு இதை கொண்டு வந்துட்டாங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இதே ப்ரைஸ் சீப்பாக தான் இருக்குது. ஸ்பெக்ஸு பார்த்தா 6.3 இன்ச் இன்ஃபினிட்டி ஓ பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே, ஸ்னாப்டிராகன் 675, ஒரே வருஷன் தான், 6GB 128GB தான். செம, இந்த வருஷனை முதல்ல நிறுத்தி வைங்கப்பா, சும்மானா 4GB 64GBங்கிறது, அடுத்து பார்த்தா 6GB 128. ஏன்னா சைனாவில் அவ்வளோவா வருஷன் இது பண்ண மாட்டாங்க நினைக்கிறேன், மதிக்க மாட்டாங்க. அப்புறம் 32MP கேமரா,
இந்த இது மாதிரியே A70 மாதிரியே 32 MP 5 MP 8 MP அல்ட்ரா வைடு ஃப்ரண்ட்டில் வந்து 32 MP அது இருந்தது, இது 16 MP தான் போட்டுருவாங்க. ஏன்னா A60 இல்லை, கொஞ்சம் கம்மி பண்ணல கண்டிப்பாக. அப்புறம் டிஸ்பிளேயும் தூக்கிட்டு ரியர் ஃபிங்கர் பிரிண்ட் போட்டாங்க. அப்புறம் 3.5 தூக்கிட்டாங்க, யூஎஸ்பி டைப் சி. இதுதான் சொல்றேன், டைப் சி வந்ததுன்னா இவங்களுக்கு இது ஒரு ஏ டெஸ்ட்லையும் இதே ப்ராப்ளம் தான் இருந்தது, அதே மாதிரி இதையும் ஆக்கிட்டாங்க. அதான் டைப் சி கிடைச்சதுனால எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்களான்னு தான் டவுட். ஏன்னா இந்தியாவில் சாம்சங் இது வரைக்கும் இது இல்லாமல் ட்ரீட்மெண்ட் ஜாக் இல்லாமல் லான்ச்சே பண்ணது இல்லை. அந்த ஃபோன் இல்லை எனக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டாங்கன்னு தோணுது ஸ்ரீ. ஆல்ரெடி எல்லா ப்ரைஸ் ரேஞ்சிலையும் அவங்க கிட்ட ஃபோன்ஸ் இருக்கு. A60 வந்து நடுவில் வந்து பண்ணா A70க்கு அடி வாங்கும். ஆமாம். அப்புறம் 3500 mAh பேட்டரி வித் ஃபாஸ்ட் சார்ஜிங். அடுத்தது A40S, இது வந்து A40 கொஞ்சம் சீப்பர் வெர்ஷன். 6.4 inch HD plus Infinity V display. ஓகே. அப்புறம் வழக்கம் போல் மற்றதெல்லாம் எல்லாம் அதே தான். இல்லை என்ன கான்செப்ட் இது, 6 GB RAM 64 GB? இது வந்து கொஞ்சம் விசித்திரமாக 6 GB 64 GB. அதான் இது பரவாயில்ல, 6 GB RAM ஓகே, வெல்கம். அதெல்லாம் ஓகே. போன வாட்டி லான்ச் பண்ணியிருந்தாங்க போன வாரம் ஆனரில் ஒரு ஃபோனு 4 GB வித் 128 GB. ஏதாவது விசித்திரமாக பண்ணணும்னு பண்ணுற மாதிரி இருக்குது இதெல்லாம். 13 MP 5 MP ட்ரிபிள் M30 மாதிரியே. ஓகே, M30 மாதிரியே கிட்டத்தட்ட. 16 MP ஃப்ரண்ட் கேமரா, பின்னாடி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்குது. 5000 mAh பேட்டரி. எம் சீரீஸ் சைனாவில் லான்ச் பண்ணாமல் இந்த மாதிரி லான்ச் பண்ணுறாங்க கரெக்ட். ப்ரைஸும் டீசெண்டாக தான் இருக்குது. A60 வந்து 20,000 ரூபா, இதுக்கு வந்து 15,000 ரூபா. அதே M30 ப்ரைஸ் தான். ஆனால் என்ன, HD plus டிஸ்பிளே அதான் ஒரே ஒரு M30 நம்மளுக்கு ஃபுல் HD டிஸ்பிளே கொடுக்குறோம். அதுவும் அமோலெட் கொடுக்குறான். இவனும் அமோலெட் தான் கொடுக்குறான், ஆனால் HD plus. ஸோ கடைசியாக நீங்கள் நியூஸ் கூறுவோம். இல்லை இந்த ரெட்மி 7 இல்லையா, ரெட்மி 7 ரெட்மி Y3 ரெண்டு ஃபோனும் அடுத்த வாரம் லான்ச். இந்த இந்த வாரம் நாலாம் பண்ணலாம். இங்கே வந்து அப்புறம் 4 GB 64 GB லான்ச் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 GB மோஸ்ட்லி லான்ச் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் இந்த ஃபோன் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும் இல்லையா? ஆ, பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு டிசைனு. Redmi 7 தானே? Redmi Y3 நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி தான். மோஸ்ட்லி Redmi 7 ஸ்பெக்ஸ் தான். ஆனால் என்ன, கொஞ்சம் செல்ஃபி வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. 32 MP. ஓகே. இது இதெல்லாம் இருக்கும்போது ஒரு பக்கம் இந்த ஜென்ஃபோன் ஃபைனலாக ஆஃபர்னு போட்டிருந்தாங்க. ஃபைனலாக பர்மனன்ட் ப்ரைஸ் கட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜென்ஃபோன் மேக்ஸ் M1, ஜென்ஃபோன் லைட் L1. கஷ்டப்பட்டு பறந்துருப்பான். இப்போ கடைசியில் பார்த்தா நார்மல் ப்ரைஸே தான், ஏன் கஷ்டப்படுறேன். ஃபோன் லைட் L1 இப்போ நல்ல காம்படிஷன் தான் இருக்குது. இப்போ 5000 ரூபாய்க்கு இந்த ஆண்ட்ராய்டு 1 ஃபோன்ஸ் எல்லாம் செம்ம காம்படிஷன். ஆமாம், உண்மை தான். ஏன்னா ஸ்னாப்டிராகன் 430 வித் HD டிஸ்பிளே. நிறைய ஃபோன்ஸ் அந்த ரேஞ்சில் வந்து மீடியா டெக் தான் இல்லை, யாருமே ஸ்னாப்டிராகன் இல்லை. உண்மைதான், மோஸ்ட்லி மீடியா டெக் தான் விட்டுட்டுருக்காங்க. அது ஒரு பெரிய ட்ராபேக் தான். அப்படி இருக்கும்போது இது பர்மனன்ட் ப்ரைஸ் கட் அப்படின்னும் போது ஜாலி தான். மேக்ஸ் M1 எப்படி என்ன சொல்லலாம் மேக்ஸ் M1-ஐ பற்றி? ஏன்னா மேக்ஸ் ப்ரோ M1 செம ஃபோனு உண்மையாக சொல்லணும்னா, ஆனால் மேக்ஸ் M1 அது எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். இந்த லைட் L1 மாதிரியே தான். ஆனால் என்ன, ரேம் கொஞ்சம் அதிகம், 3 GB 32 GB இருக்கும். டபுள் எல்லாம், அதாவது 2 GB 16 GB, அது வந்து 3 GB 32 GB. மோஸ்ட்லி கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ 2000 ரூபா எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணால் அதை வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி நியூஸ் இல்லையா? ஆமாம். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி நியூஸ். இந்த நியூஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் வேறு சில நியூஸோடு நாளைக்கு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். டில் தென், திஸ் விக்னேஸ்வர், ஸ்ரீவத்சன், சிவபரணி. ஹாவ் அ நைஸ் டே. பை பை.